கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதியினுடைய வழக்கில் வந்து சிபிசிஐடி வந்து அவங்க பெற்றோர்கள் மீதே வந்து குறை சொல்கிறாங்க. பெற்றோர்கள் தான் காரணம், இந்த விசாரணை சரியாக நடக்காமல் இருக்கிறதுக்கு அவங்க தான் காரணம் அப்படின்ட்டு பயங்கரமாக வெளிப்படையான குற்றச்சாட்டு வந்து இந்த வழக்கினுடைய போக்கை இப்போ திசை திருப்புறதாக இருக்குது அப்படின்ட்டு எல்லோரும் பார்க்கணும். ஏன்னு கேட்டால், ஒரு பள்ளி மாணவி ஸ்ரீமதியினுடைய மரணத்தோடு இது நிற்கலை, பெரிய கலவரம் நாடு முழுவதும் பேசப்பட்டது, ஆங்கில சேனல்களில் இது குறித்து வாதிக்கப்பட்டது. அப்போது எந்த அடிப்படையில் இந்த பெண் தற்கொலை செய்து கொண்டாளா அல்லது கொலை செய்யப்பட்டு வீசப்பட்டாளா, இப்படியெல்லாம் நம்ம பேசணும். ஐயையோ, பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படின்ட்டு எல்லாருமே பரபரப்பாக பேசி கொண்டிருந்த ஒரு சூழலில் திடீரென சிபிசிஐடி பெற்றோர்கள் தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை அவங்க பதிவு செஞ்சு தான் இப்போது சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ரீமதியுடைய அப்பா தரப்பில் ஒரு மனு என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஜிப்மர் இந்த மாதிரியான உயர்ந்த மருத்துவ துறை சார்ந்தவைகள் அவங்க இந்த பெண்ணுடைய உடற்கூறு பதிவுகளை எல்லாம் செஞ்சாங்க, ஆய்வு செஞ்சு அந்த ரிப்போர்ட்லாம் இருக்குது. ஆனால் இப்போ அவங்க அப்பா தரப்பில், என் பொண்ணு ஸ்ரீமதி வந்து உடற்கூறு ஆய்வு இந்த ரிப்போர்ட் தாங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் சிபிசிடி போலீஸ் என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் இப்போ தர முடியாதுங்க, கோர்ட்டு வந்து யாருக்கும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்டால், இப்போ இதை கொடுத்தா விசாரணையில் பல பாதிப்புகள் வரும், சீக்ரெட்டான விஷயங்கள்லாம் வெளியே போயிடும், அதனால் நாங்கள் கொடுக்க மறுத்துட்டோம், அதனால் வந்து இவங்க வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு எங்களை வந்து ஒத்துழைக்க மறுக்கிறாங்க, நாங்கள் சம்மன் அனுப்பியும் கூட அந்த பொண்ணு ஸ்ரீமதி பயன்படுத்தின இந்த மொபைல் ஃபோனை கொடுங்கன்னு கேட்டால் இதுவரைக்கும் வந்து தரல அப்படின்ட்டும் சிபிசிஐடி போலீஸார் வந்து குற்றச்சாட்டை பதிவு செஞ்சு தான் இப்போ இதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இது மட்டும் இல்லாமல், இந்த வழக்கை பற்றி நீங்கள் ஏராளமாக இந்த கலவரத்தெலாம் சொன்னீங்கன்னா, தாளாளர், பள்ளி முதல்வர், வேதியியல் ஆசிரியர், கணிதவியல் ஆசிரியர்கள்லாம் கைது செய்யப்பட்டு உள்ளேருந்து அவங்க வெளியே வந்துட்டாங்க. ஆனால் இப்போது வந்து அது அவங்க அம்மாவுக்கு பெரிய அதிருப்தி ஏமாற்றத்தை அளித்தது, அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. இதுக்கிட்ட சிபிசிஐடி இவங்க அப்பாவும் அம்மாவும் ஒத்துழைக்க மறுப்பது தான் இதில் ஏராளமான சிக்கலை இப்போ ஏற்படுத்தி இருக்கிறது. உடற்கூறு ஆய்வு நாங்கள் தர முடியாது, அதே சமயம் செல்ஃபோனுடைய இதை கேட்டு மூணு சம்மன் அனுப்பி கூட அவங்க கொடுக்க மாட்டேங்காங்க அப்படின்ட்டு சிபிசிஐடி போலீஸார் அவங்களோட பெற்றோர் மீதே இந்த குற்றப்பதிவு செய்திருக்கிறது. இப்போ ஒரு பெரிய பரபரப்பாக இருக்குது. ஆனால் இன்னும் கூட அந்த பெண்ணுடைய மரணத்துக்கு யார் சாவு காரணம், அது தற்கொலை செய்துட்டாளா அல்லது செக்ஷுவல் அபியூஸ் அட்ராசிட்டி இப்படி நடந்துச்சாங்கிறதெல்லாம் தெரியாத சூழ்நிலையில் சிபிசிஐடிய ஓப்பனாக வெளிப்படையாக வந்து அவங்க சொல்கிறது பல பேர் இவங்களை வழிவகுக்கும்ல. அது அப்படி தானே, ஏன் அப்பா அம்மா இருந்தாங்க அல்லது அப்பா அம்மாவுக்கும் அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை, அவங்க சொன்ன ராங் ஸ்டேட்மெண்ட்டாக, ஏன் இதை கேட்குறாங்க, இப்படிலாம் பல சந்தேகங்கள் ஏற்படுத்துதுங்க. எதையுமே நம்ப முடியாதுங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதை அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஸ்ரீமதி கொலையினுடைய அந்த கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி கொலையினுடைய வழக்குகளில் எப்படி வரப்போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது தற்போதைய செய்தியாக பதிவு செய்கிறோம். நன்றி.